சிந்தனை கவிஞன் கவிதாசனின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது 75வது நூலாகிய வெற்றியே வா என்ற புதிய நூல் கோவை ஹிந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வெளியிடப்பட்டது. இந்த நூலினை ஹிந்துஸ்தான் கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அரங்காவலர் சரஸ்வதி கண்ணையன் வெளியிட பாரதியார் பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் எஸ் சித்ரா பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்வில் ஹிந்துஸ்தான் கல்வி நிறுவனங்களின் செயலர் பிரியா சதீஷ் பிரபு, முதன்மை செயல் அதிகாரி கருணாகரன், கல்லூரி முதல்வர் பொன்னுசாமி, நிர்வாக அதிகாரி சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இன்று வெற்றியே வா என்ற எனது 75வது படைப்பு கோவை இந்துஸ்தான் கல்வி நிறுவனங்களுடைய அரங்காவலர் திருமதி சரஸ்வதி கண்ணையன் அவர்களால் வெளியிடப்பட்டு பாரதியார் பல்கலைக்கழகம் தமிழ்துறையின் தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் சித்ரா அவர்களால் பெற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்வில் பேராசிரியர் கருணாகரன் மற்றும் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் பொன்னுசாமி, நண்பர்கள் சிந்தனை பூங்கா, நாகேந்திரன், சுந்தரம், அசோகன் போன்ற நண்பர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டார்கள். இது COVID-19 பீரியட் என்பதால் வந்து கூட்டம் சேர்த்தாமல் சமூக இடைவெளியோடும் வந்து முகக்கவசம் அணிந்தும் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. ஆண்டுதோறும் எனது பிறந்த தினமாகிய ஆகஸ்ட் 29 அன்று புத்தகங்களை வெளியிட்டு வருகிறேன். கடந்த 30 ஆண்டுகளாக என்னுடைய பேராசிரியர் வந்து மற்றும் பூசாக்கோ கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் மற்றும் முன்னாள் செயலாளர் பேராசிரியர் சம்பத்குமார் அவர்கள் உடைய உந்துதலின் பேரில் ஆண்டுதோறும் இந்த புத்தகம் வெளியிட்டு வரப்படுகிறது. எங்களுடைய ரூட்ஸ் நிறுவனத்தின் தலைவர் பூர்தல்குரிய திரு கே ராமசாமி அவர்களுடைய வழிகாட்டுதலாலும் ஊக்குவிப்பதாலும் இந்த புத்தக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நான் கடந்த கல்லூரியில் படிக்கிற பொழுது 1982 முதல் புத்தகங்களை எழுதி வருகிறேன். இந்த புத்தகங்கள் எல்லாம் தளர்ந்து தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கிற விதமாக இருக்கிறது. சிலருக்கு திறமை இருக்கும், ஆற்றல் இருக்கும், வாய்ப்பு இருக்காது. சிலருக்கு வாய்ப்பு இருக்கும், அதற்கு திறமை இருக்காது. ஆகவே சாதாரண மனிதனும் சாதனையாளனாக வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு அறிவு திறமை வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அறிவு என்பது கல்லூரியில் அல்லது வகுப்பறையில் படிப்பது மட்டும் போதாது, இந்த உலகமே ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கிறது என்றான் ஒரு அறிஞர். ஆகவே புத்தகத்தில் உலகத்தை படிக்கலாம், உலகத்தையே புத்தகமாக படிக்கலாம், தொடர்ந்து படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். வெற்றியே வா என்ற இந்த புத்தகத்தை நான் கடந்த ஏப்ரல் மாதம் ஊரடங்கு சமயத்தில் எழுதினேன். ஆகவே நேரத்தை வீணடைக்கக்கூடாது என்பதற்காக என் அனுபவ வயல்களில் விளைந்து எடுத்த எனது அனுபவ வயல்களில் அறுவடை செய்த நற்கருத்துக்களை தொகுத்து இந்த வெற்றியே வா என்று வெற்றி அழைத்திருக்கிறேன். வெற்றியே வா என்ற புத்தகத்தை படித்தேன். அதில் ஒரு பக்கம் தகுதி உயர வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எடுத்து கூறியிருக்கின்றது. அந்த வந்த வார்த்தைகள் கோபத்தில் நிதானம், குழப்பத்தில் அமைதி, துன்பத்தில் துணிச்சல், தோல்வியில் பொறுமை, வெற்றியில் அடக்கம் வாழ்க்கையை வளமாக்கும் என்று கூறியிருக்கின்றார். இந்த வரியை படிக்கும் பொழுது அனைவருடைய மனதையும் தூய்மைப்படுத்தும், அமைதியை காக்கும். அதனால் இந்த வெற்றியை வா என்ற புத்தகத்தை படிக்கும் அனைத்து உள்ளங்களும் சிறப்பாக வளர வேண்டும் என்று வாழ்த்துக்கள் கூறிவிட வருகிறேன். இந்துஸ்தான் அறிவியல் கல்லூரியினுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி அவர்கள் எங்களுடைய மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக கவிஞர் சிந்தனை கவிஞர் கவிதாசன் அவர்கள் எழுதிய வெற்றியே வா என்ற புத்தகத்தை வாங்கி அந்த புத்தகத்தை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இலவசமாக வழங்கி அவர்களை படிக்க ஊக்குவிக்கிறதுக்கு நல்ல முறையில் ஒத்துக்கொண்டுள்ளார்கள். அதுபோக கவிஞர் கவிதாசன் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் எங்களுடைய கல்லூரியினுடைய சிலபஸில் இணைக்கப்பட்டு இருக்கிறது. அது மூலமாகவும் எங்களுடைய மாணவர்கள் பயின்று பயன்பெறுவார்கள் என்று இத்தருணத்தில் கூறிக்கொள்கிறேன். கோவை ரூட்ஸ் நிறுவனங்களின் மனிதவள மேம்பாட்டுத் துறையின் இயக்குனர் தமிழ்ச்செம்மல் சொல்லின் செல்வர் சிந்தனை கவிஞர் கவிதாசன் அவர்களுடைய பல நூல்களில் இன்றைக்கு புதிதாக பிறந்திருக்கின்ற வெற்றியே வா என்ற நூல் மிக அற்புதமான ஒரு நூல். இது உலக கல்வி நிறுவனங்களில் மாணவர்களின் பாடத்திட்டத்தில் இடம்பெற வேண்டிய ஒரு அற்புதமான நூலாக இருக்கின்றது. இந்த நூலை படித்து
முழுமையாக வாழ்க்கையில் வெற்றிகளை குவித்திட வேண்டும் என்று உலக மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.